தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐடிபிஐ வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன சேலரி, என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குங்க, அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஐடிபிஐ வங்கியிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் இஎஸ்ஓ போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பரவரி போஸ்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு நிரந்தரமான வேலை தான். வீடியோக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில்ஸை செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு நவம்பர் 6 அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. நவம்பர் 7 நவம்பர் 16 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அடுத்த மாதம் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-25 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது 99-2004 பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 எலிஜிபிலிட்டியுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். 20-25 வயசுக்குள்ளே உங்கள் ஏஜ் லிமிட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி நீங்கள் வந்து பார்ட் டைம் படிச்சிருந்தாலும் சரி, ரெகுலரில் படிச்சிருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் சேலரி ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குங்க. ஃபஸ்ட் இயருக்கு 29,000, செகண்ட் இயருக்கு 31,000. இதான் உங்களோட கன்சாலிடேட்டட் சேலரி. இந்த 2 வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் JM Grade O போஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. வருஷம் வருஷம் அவங்க எடுப்பாங்க. 50%-25% வேக்கன்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்றவங்கள கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கான்ட்ராக்ட்லேருந்து ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒரு 25-50% எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இங்கே பெர்மனெண்ட் ஆவாங்க. இப்போ 1000 500 250 மட்டும்தான் பெர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ட்ராக் ரெக்கார்டெலாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, அடுத்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ, அடுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு. இந்த 4 இருக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஈஸி தான். பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு டோட்டலாக உங்களுக்கு 120 நிமிஷம், அதாவது 2 இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 எக்ஸாமினேஷன் இருக்குது. இதில் லாஜிக்கல் ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, பேங்கிங் அவேர்னஸில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் தப்பாக எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. 0.5 மைனஸ் மார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. பர்சனல் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூ. இந்த பர்சனல் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100 இந்த இன்டர்வியூ வைப்பாங்க. ஓ, இதில் யார் நல்ல கட் ஆஃபில் வர்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா IDBIயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் டச் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது வந்து ஸ்டார்டிங்கில் கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபுல்லாக எல்லோரையும் பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பெர்மன் பண்ணுவாங்க. அது 2 அப்புறம் தான் பெர்மன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸாமுக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன்.